நம்ம அந்த மனநோய் அப்படின்றத பற்றி ஒரு சப்ஜெக்டாகவே கொடுத்துட்டு வரோம். அதுக்கு சந்தனத்துடைய இயல்புகள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுன்றதை பற்றி சொல்லிட்டு வந்தோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனுஷனுக்கு வந்து புரியாததுனால யார் மேலேயும் குறை கிடையாது. வாழ்க்கை அப்படின்னா என்னமோ பகட்டாக வாழ்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, அது அப்படிப்பட்டது இல்லை. மனத்தெளிவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த மனத்தெளிவில் ஆராய்ச்சி என்பது சிறந்த நிலை. மற்றது எல்லாமே எப்படின்னா ரயில் நண்பர்கள் மாதிரி. ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், ஐயா நான் நிறைய பாவம் பண்ணிட்டேங்க ஐயா, எப்படி பண்ண தீர்த்துக்கிறது தெரில அப்படின்னாரு. என்ன தான் பாவம் பண்ணார்னு பார்த்தா, பணத்திற்காக ஒரு ப்ரொடியூசர் வேஷம் போட்டார், அதாவது டைரக்டர் வேஷம் போட்டார். போட்டுட்டு சிலர்கிட்ட காசை வாங்கிட்டார், அவங்களுக்கு திருப்பி கொடுக்கல, அவங்களே மிரட்டி வச்சுன்னு இருக்கிறார். இது பாவம், காசுக்காக ஆசைப்பட்டு செய்துட்டார். அடிப்படை புரியல. ஒரு ஒரு விஷயங்கள்லையும் தேவைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. தேவை அற்றதுன்றது கூடவே ஒட்டின்னு இருக்குது. தர்மம் அதர்மம், ஆசை பேராசை, நன்மை தீமை, சரி தப்பு, இப்படியெல்லாம் பேரலாக தானே ஒட்டி 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 வருது எல்லாமே. யமன் சிவன் இப்படிலாம் வரலையா, பெருமான் பெருமாள் இப்படிலாம் வருது இல்லையா, அது மாதிரி பேரலாக எதுக மோனை எதுக மோனையோடு தான் வாழ்க்கை இருக்குது. இந்த இடத்துல எது சரி எது தப்பு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்ன வச்சு ஒரு மனுஷன் வாழ்க்கையை தொடங்கும்போது தெளிவு குழப்பம் ரெண்டு தான் மனுஷனுக்கு சொந்தம். ஒன்று தெளிஞ்சு வாழ், தெளிஞ்சு வாழும்போது மற்றவங்க தெளிய வாழ்வேன். குழம்பி வாழ், குழப்பி வாழ்வேன், அவ்வளவுதான். குழப்பத்தில் தான் தெளிவு காண முடியும். குழம்பிய குட்டையில் கூட மீன் பிடிக்க தெரியாதவன் எதுக்கும் உபயோகப்பட மாட்டான்றது தான் இருக்கிற விஷயம். எனவே இந்த தெளிவை நோக்கிய நமது பயணமே சிறந்த வாழ்வியல் தத்துவம். இதுதான் ஃபிலாசபி. 96 தத்துவம், 20 தத்துவம், 6 தத்துவம், 18 தத்துவம்னா தத்துவத்தை பேசினே இருக்கமே, இதெல்லாம் குழப்பம்தான். தெளிவுக்கான பாதையை கொடுக்குது, அதனால் தத்துவமாக இருக்குது. உண்மையான தெளிவு ரெண்டே ஆப்ஷனில் தான் ஓடிட்டுருக்கு. அந்த உண்மையான தெளிவை தான் ஒரு ஒரு ஜீவனும் பெற வேண்டும் என்கிறதுக்காக தான் ஆன்மீகம்னு உருவாக்கப்பட்டது. ஆன்மீகம் கடைசியில் ஆத்திகத்துக்கு போய் ஆத்திகம் ஆசையின் காரணமாக இறங்கி கோவில்களை சமைத்து கூட்டங்களை சேர்த்து கும்மி அடித்து கொள்ளையும் அடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் இயல்பான விஷயம். இதுக்காக தான் பல பேர் வந்து இந்த நிலையை நீர்த்த உணர வைக்கணும் நீக்கணும்னு போராடுறாங்க. ஆனால் நீங்கள் தான் அப்படின்னும்போது வழிகாட்டல் என்பது கூட்டத்தையே சேர்ந்து சேர்ந்து நம்மை குழப்பி கொண்டு இருக்கிறது. சரியான தெளிவு கிடைக்கல, அதனால் எது கிடைக்கும் எது கிடைக்கும் எது கிடைக்கும், எத்தத்தின்னா பித்தம் தனியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு போ அந்த கோவிலுக்கு போ அப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை உருவாக்கி பல பல அரண்மனைகளெல்லாம் சிவ கோவில்களாக விஷ்ணு ஆலயங்களாக சமைக்கப்பட்டிருக்குன்றது தான் பேர் உண்மை. போய் நீங்கள் இதை வந்து நிதானமாக ஆராய்ச்சி பண்ணால் புரியும். தமிழகத்தில் எத்தனை கோவில் இருக்கோ அத்தனை கோவிலையும் நம்ம பண்ண ஆராய்ச்சி தான், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச முடிவுகள். அதில் கலைகள் புகுத்தப்பட்டு கலைகள் கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. கடவுள் எப்படி இருக்கான்னு தெரியாமலே அதுதான் இருக்கிற கடவுளை முதல்ல உணரணும். கடவுள் பார்த்துக்குவார், அவர் எப்போவுமே பார்த்துன்னு தான் இருக்கிறார். மனுஷன் நீ என்ன பண்ணின்னு இருக்கிற, எல்லாம் பகவான் விட்ட செயல். பகவான் யார், எல்லாம் ஆண்டவன் கையில், ஆண்டவன் எது கேள்வியை தொடங்கினாக்கா பதில் புரியும். ஆராய்ச்சி இதுக்கு அடிப்படையாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோன்னா சிவபுராணத்தையும் விஷ்ணு புராணத்தையும் படிச்சுட்டு கதை சொல்லின்னு நான் ஆன்மீக ஆராய்ச்சி பண்ணுறேன்னு பண்ணின்னு இருக்கிறோம். எவ மாட்டுவான்னு இதே அடுத்தவன் பண்ணால் மட்டும் வயிறு ஏறிடும். இன்றைக்கி ஒருத்தர் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணார், அவர் சொல்லிட்டார், நான் ஆன்மீக ஆராய்ச்சி ஆலை என்னை மன்னிக்கக்கூடாதுன்னு கேட்டார். ஆஹா, நீ மட்டும் பண்ணுவியா, எங்களுக்கெல்லாம் அந்த உரிமை எங்கே கிடைக்கல அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் சேர்ந்து அதை அடித்து உடச்சி அவரை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ படுத்திடுச்சு.
சாமம் வேதம் தண்டம். சமாதானமாக பேசினவர் குழப்பி பார்த்தார், முடியல, இவரே தடி எடுக்க ஆரம்பிச்சிட்டார், தண்டத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டார். ஒன்றும் பண்ண முடியல. தொடர்ந்து அடித்தா ஒரு புழு கூட நெளியறது இயல்பு தானே, யாருக்கும் சாதகமாகவும் பேசலை பாதகமாகவும் பேசலை. நமது ஆராய்ச்சி என்பது எங்கே போச்சு? தவறானவன் என்று ஒருவனை நினைத்து விட்டால் நாம் தான் விலக வேண்டும். அவனை போட்டு அடிக்கிறதுனால குதைக்கிறதுனால அடுத்தவன் திருந்துவான் சொன்னாக்கா, திருந்தணும்னு நினைக்கிறவனாம் ஒன்றா சேர்ந்தா நம்ம நிலை என்ன? ஒரு பழங்கால விஷயங்களை பற்றியே நம்ம பேசுவோம். இன்றளவும் அது தொடர்ந்து நிற்க ஆன்மீகம்ன்றதுனால ஒரு கிராமம், அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த கிராமத்தில் சொந்த பந்தங்களோட ஒரு 150 பேர் இருந்தாங்க. அந்த 150 பேரில் 75 பேர் ஆம்பளைங்க, 75 பேர் பொம்பளைங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 75 பேரும் வித்தைகளை கற்ற சிலம்பம், குத்து சண்டை, கத்திச்ச வாழ் சண்டையிலலாம் மிக தேர்ந்த நிலையில் இருக்காங்க. இப்போ கூட சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரைகள் பார்த்துருப்பீங்க, கும்பு சுத்திரத்துக்கு பரம்பரைகள்லாம் பார்த்துருப்பீங்க. சார்பட்டா பரம்பரை, இடியாப்பம் பரம்பரை, கரையாம் பரம்பரைன்னு இந்த பரம்பரை வச்சு கொம்பு சுற்றுறது, குத்து சண்டை போகிறதெல்லாம் ஒரு குரூப்பு பண்ணின்னு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா, அந்தந்த கிராமங்களில் அந்தந்த கலைகளில் பலம் வாய்ந்தவர்கள் இருக்கும் பொழுது இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறது, அதாவது ஆக்கிரமிப்பதற்காக அரச வம்சங்கள் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துங்களில் இந்த மக்களோட மோதுவாங்க. இன்றைக்கி 17 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் போரில் நாட்டு இராணுவ வீரர்களாக இருக்காங்க. அன்றைக்கி அந்த கிராமத்தை காப்பாற்றி ஒரு 175 பேர், 100 பேர் ரெடியாக இருந்தாங்க. அந்த ஒரு ஒருத்தரும் 5-5 பேருக்கு சமம்னு ஆச்சுன்னு சொன்னால் 250 பேர் சமாளிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. பிடிக்கிறதுக்கு இவங்க ஊரில் வராங்க, இவங்க அவங்கள அடித்து விரட்டும் போது இவங்கக்கிட்ட பலம் வாய்ந்தவர்கள்ட்ட போக முடியாதுன்றதுனால சமாதானம் பேசுவாங்க. சரிப்பா, நீ ஒரு குறுநில மன்னராரு, இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. முடியலன்ற பட்சத்தில் குழப்புவாங்க. அந்த குழப்பம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மூலிகைகளை சார்ந்தே இருக்கும். அந்த மூலிகைகளை சார்ந்து ஏதோ ஒன்றை பிடிச்சி கட்டி கட் பண்ணி அதுக்குள்ளே சில விஷத்தை வச்சு ஒரு மூலையில் புதைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல புதைக்கப்பட்ட பொருள் வந்து என்னென்னா விஷத்தை வெளிப்படுத்தும். இன்றைக்கி வந்து இப்போ வெளிநாடுகளில் விஷவாயுக்களை செலுத்தி மக்களை கொன்றார்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி முறை அந்த காலத்தில் மூலிகை மூலமாக கையாளப்பட்டது. இதுக்கு மாந்திரிக வித்தைன்னு பேர். அந்த விஷக்காற்று எந்த டைரக்ஷன்லேருந்து காற்று போகும்போது மக்களை தாக்கும்ன்றதை வச்சு இவங்க அடித்தாங்க. அந்த இடத்துல தப்பிச்சிக்க முடியாதவன் தான் இவங்கக்கிட்ட சரண்டராகி அந்த இடத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு பதவியை வாங்கிக்கிறது. அதை சமாளித்து தாக்கு பிடிச்சவர்கள் தான் என்னென்ன மூலிகையில் பயன்படுத்தினாங்கன்ற இயற்கை வைத்தியர்களாக இருந்தாங்க. அந்த வைத்தி வருமுன் காப்பது. அப்போ அந்த இடத்துக்கு கோழியுடைய ரத்தம் நல்ல மருந்தாக இருந்தது. கோழி உயிர் ஜீவன்ற இடத்துல உயிர் கொலை பாவம்தான். ஆனால் பல உயிர்கள் சாகிற இடத்துல ஒரு கோழி செத்து போனால் அது கொலை கிடையாது. அதனால் அந்த இடத்துல வரட்டி இருக்கு பாருங்கள் சாணம், அந்த சாணத்தை வச்சு பொங்க வைப்பாங்க, அந்த சாணம் அந்த விஷத்தை எடுத்துரும். அதே மாதிரி நம்ம கோழியுடைய ரத்தத்தை கட் பண்ணி தெருலாம் சிந்திட்டு போவாங்க, நோய்களை விளக்கும். இதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் உயிர் கொலைகள். காலப்போக்கில் அதுவே உணவாகமாக வேஸ்ட் பண்ண வேணாத கோழின்னு உயிர் கொலைகளாக பண்ணாங்க. ஆனால் இன்றளவுலேயும் சில விஷயங்கள் அப்படி நடக்கிறது உண்மைதான். தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்காகவும் தனக்கு அந்த ஆக்கிரமிப்புக்காகவும் இந்த வேலைகள் செய்யப்பட்டது. இதுலேருந்து கட்டி காப்பாற்றி அந்த மக்களை வழிநடத்துவதான் குல தெய்வங்கள் அப்படின்ற அளவில் வணங்கப்பட்டு இருக்கிற விஷயமும் அதுதான். அந்த ஊரை விட்டு நம்ம வந்துட்டாலும் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சிலர் போய் முடி எடுக்கிறதுக்கு, காது குத்தல், கல்யாணம், சில சடங்குகளுக்கு பத்திரிகை வைக்கிறதுக்கெல்லாம் போவாங்க குலதெய்வ கோவிலுக்கு. இந்த வழக்கு தான். இந்த மாதிரி உருவான அந்த மாமனிதர்கள் தான் குல தெய்வங்களாக சமைக்கப்பட்டு கோவில்களாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துங்கள்லேருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு அரண்மனைகளும் சிவ கோவில் ஸ்தலங்களாகவும் விஷ்ணு ஆலயங்களாகவும் இருக்கின்றது. ஆராய்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பொய் கிடையாது. யாரையும் மட்டம் தட்டுறதோ யாரையும் குறைத்து பேசுவதோ நமது நோக்கம் இல்லை. இதனால் எந்த விதமான லாபங்களும் நமக்கு இல்லை. இயல்பு இது தான். அந்த இடத்த நம்ம வணங்கணுன்றது நம்முடைய விருப்பம். அந்த இடத்துடைய சூழல் நமக்கு நல்லதுன்னா வணங்குங்க, கோவிலுக்கு போங்கன்னு தான் சொல்கிறோம், வேணான்னு சொல்லலை. ஆனால் உண்மையை தெரிஞ்சுட்டு போங்க. உண்மையினே தெரியாது அங்கே போனால் இது கிடைக்கும்னு நம்பும்போது நம்ம ஏமாற்றப்படுகிறோம் என்பதற்காக இந்த வாசகத்தை இங்கு பேசுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஏமாற்றப்படுகிறோம். அந்த ஏமாற்றம் என்பது எதனால் என்னும்போது ஆராய்ச்சி அங்கே மிஸ் ஆகிறதுனால நம்ம எஸ் ஆயிடுறோம். ஆராய்ச்சியை சரியாக பிடிச்சோம்னா இது தெளிவாக புரியும்.